Hi everyone, assalamu alaikum. Welcome back to Dream of Sweetheart vlog. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். என்ன எல்லாரும் என்னோட கோவம் ஆகிறீங்களா? சாரி காய்ஸ், இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த வீடியோவில் மரவைக்கு வைக்கிற ஸ்வீட் ஐட்டங்கள் நாங்கள் எப்படி செஞ்சோன்றதை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங்கே நான் எழும்பி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு உமாக்கு கால் பண்ணேன். உமாக்கு கால் பண்ணி என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் வாப்பாவோட டவுனுக்கு வந்தேன். எவ்ரி மந்த் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் தான் வாங்குவேன். ஸோ இந்த திங்ஸையும் வந்து நான் இங்கேயே எடுப்போம்னு சொல்லி இதே ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா திங்ஸையும் வீட்டுக்கு கொண்டு போய் லிஸ்ட்டில் நான் என்னென்ன எழுதினேனோ அதெல்லாம் இங்கிதான்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கே செக் பண்ணியிருந்தேன். ஈச்சப்பழத்துலேயும் ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்வோம்னு சொல்லி நிலக்கடலையும் நல்லா வறுத்தெடுத்துட்டேன், எல்லையும் நல்லா வறுத்தெடுத்துட்டேன். ஈச்சப்பழத்தில் வந்து ஷீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சேன். டெக்கரேட்டிங்க்கு வந்து ஒயிட் சாக்லேட்டையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி அதை வந்து ஒரு டிசைனாக பண்ணி செஞ்சுருத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி. அடுத்த நாளும் ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்வோம்னு சொல்லி சீனி புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து அரிசி மாவை வறுத்து சீனி வந்து பாகு காய்ச்சி தான் செய்கிறது. நான் இதையும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், பட் இதுவும் நல்லாவே வந்துச்சு. எப்பயுமே இதெல்லாம் வந்து எங்களோட உமா தான் செய்வாங்க, பட் இந்த டைம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அடுத்த நாளும் வந்து இன்னொரு ஸ்வீட் ஐட்டம் செய்வோம்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவை வந்து நல்லா வறுத்தெடுத்தேன். இது வந்து பொன்னிறமாகங்காட்டையும் வறுத்துட்டு நான் ஆல்ரெடி வந்து காஞ்ச முந்திரியும் கஜுவையும் நல்லா வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து வச்சேன். அந்த வறுத்து வச்சிருந்ததையும் வறுத்த ரவையும் சேர்த்து கலந்து விட்டேன். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதோடு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் போட்டு இதை நாங்கள் வந்து ஒரு பதத்துக்கு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கணும். சரியான பதம் வந்ததுக்கு பிறகு வந்து அதை வந்து ஒரு அச்சுக்கு ஒரு ஏதோ ஒரு டிசைன் ஒன்றுக்கு போட்டு நாங்கள் அழகாக செஞ்சுருக்கேன். உமா ஃபொரின்லேருந்து கொண்டு வந்து ஒரு அச்சு இருந்துச்சு, நான் அதில் தான் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி. 7ஆம் தேதி நைட் வந்து பச்சரிசியாக நல்லா ஊற போட்டு 8ஆம் தேதி மார்னிங் ஆகக்குள்ள அதை வந்து மோளுக்கு கொடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். எங்களோட சாச்சிமார் மாமி எல்லோரும் வந்து பலகாரங்கள் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்னென்ன வந்து போட்டாங்கன்னு சொல்லி தெரியாது, எனக்கு ரெசிபி தெரியாது. எனக்கு சொன்ன நான் வீட்டில் ஈக்கல்ல, நான் வந்ததுக்கு பிறகு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் வந்து பயித்து பலகாரம், ஊத்து பலகாரம், தட்டின பலகாரம் இது மூணு வகையான செஞ்சோம். நீங்கள் வந்து இதுக்கு வேறு என்ன சரி பேர் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து கமெண்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை செஞ்சு முடிக்கவே நைட் வந்து 10-11 மணி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் கேக்கை வந்து 2 டேஸ்க்கு முதவே செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நீ என்ன சொன்னால் 8ஆம் தேதி பலகாரம் செய்கிற மாதிரி இருந்தனால எனக்கு வந்து ஈஸின்றதுக்காக கேக்கை ஆல்ரெடி நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். 9ஆம் தேதி மார்னிங் ஆகக்குள்ள தான் நான் வந்து ஃபொண்டடைசிங் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த செய்கிற டைமுக்கு வந்து வீடியோ எடுத்துக்க கிடைக்கல. என்ன சொன்னால் நான் ட்ரை பண்ணது வந்து 4 லேயர் கேக், ஹைட்டாக வரதுக்கு மாதிரி தான் நான் செஞ்சேன். இன்ஷால்லா இது நல்லா வரும்னு நினச்சி அதே மாதிரி அல்ஹம்துலில்லான்னு நல்லா வந்துச்சு. லாஸ்ட் லேயர் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணக்குள்ளே வந்து அசு வந்துச்சு. அவங்ககிட்ட தான் டக்குன்னு வீடியோ எடுங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்து எடுத்தேன். அதனால தான் இந்த வீடியோ கூட எனக்கு இதில் வந்து சேர்த்துக்க கிடச்சிச்சு, இல்லாட்டி அதுவும் கிடச்சிக்காது. என்ன சொன்னால் நான் வந்து 9ஆம் தேதி ஃபுல் பிஸியாக தான் இருந்தேன். என்ன சொன்னால் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது நான் ஃபொண்டட் செய்கிறதுக்கு 12 o'clock தான் இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து பல துருவதுகள் எடுக்கிறதுக்கு நான் வந்து டவுனுக்கு வரேன். இந்த என்ன சொன்னால் மரவை பாக்ஸ் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணுமே, அதுக்காக நான் வந்து கடுகஸ்தரைக்கு போனேன். கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். அதே நாங்கள் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபினிஷிங் கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வீடியோஸ் இருக்க கிடைக்கல, வெரி சாரி ஃபார் தேட். இன்ஷால்லா இன்னொரு வீடியோ வந்து நான் மரவை பாக்ஸ் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் போடுறேன். ஆனால் இதை வந்து எனக்கு வீடியோஸ் எடுக்க கிடைக்கல, இல்லாட்டி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பத்தாம் தேதி மார்னிங் 7 o'clock ஆகக்குள்ள நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். நானும் அசோம் பாபாவும் கேக் எடுத்துன்னு வீட்டில் தான் நாங்கள் போனோம். மைனிட வீடுங்கிறது வந்து கிளம்பலோ, ஸோ அதனால தான் நாங்கள் மார்னிங்கே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களை மற்ற ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் வந்து வேனில் வருவாங்க, அவங்க வந்து ஒரு 10 o'clock மாதிரி வந்தாலும் கிளம்புக்கும் வந்துடலும். ஸோ நானும் அசுவும் வந்து ஏலியாக போனதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், கேக்கை வந்து டேமேஜ் ஆகாமல் கொண்டு போகணும், அதுக்காக தான் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து போனது. நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, வாங்க மைனிட வீட்டுக்கு போகலாம். நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வீட்டிலேருந்து வரல, அதனால் நான் வந்து செலூனுக்கு போயிட்டேன். எங்களோட தம்பியெல்லாம் எனக்கு ஏசிஏசி மரவா பாக்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க, இங்கே பிடிச்சோ தெரியா இன்னும் வரலன்னு சொல்லி. எங்களோட ஃபேமிலி ஆட்கள் எல்லோரும் வந்து ஏர்லியாக வந்து மைனிட வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகிருச்சு. நான் வந்து எப்பயும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன், பட் இது தம்பிட்ட ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் நல்லாவே ட்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். செலூனுக்கு போனதுக்கு காரணம் வந்து பாபாவுக்கு ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு டைம் இக்கல் எனக்கு, அதனால தான் நான் செலூனுக்கு போயிட்டு அவ ரெடி பண்ணி ஹேர் ஸ்டைல் போட விட்டுட்டு நான் ரெடி ஆவினேன். எனக்கு யாரும் வந்து ரெடி பண்ணி விடுறது வந்து பிடிக்காது, அதனால் நானே தான் ரெடி ஆவிந்தேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்னு சொல்லி செம்மையாக வந்து நானும் இறங்கிட்டேன். ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு நான் லேட், ஸோ எனக்காக எல்லோரும் பார்த்துருந்தாங்க. நான் வந்தோடனேயே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீனு சொன்னால், அவங்களாம் நிறைய நேரம் வெயிட் பண்ணாங்க நான் வரணுன்றதுக்காக. ஸோ கைஸ் நீங்களும் வாங்க, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் கொண்டு போன ட்ரெஸ்ஸை வந்து உடுப்பாட்டி விட சொன்னாங்க, அதையும் உடுப்பாட்டி விட்டுட்டு நாங்கள் கொண்டு போன ப்ரேஸ்லெட்டையும் ரிங்கையும் வந்து போட்டு விட சொன்னாங்க, அதையும் போட்டு விட்டேன். அல்ஹம்துலில்லாண்டி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு நாங்களும் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் ஆகக்குள்ள அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் திரும்பி. கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிப்புற போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கும் வந்து சேரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பாய் காய்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.